ஆகாயத்தை எடுத்து விடுறோம். நீங்க ஆகாயத்தை வந்து கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா ஆகாயம் வந்து என்னன்னு முடிவு இல்லாம இருக்குன்னு சொல்லி நமக்கு சொல்லப்படுது. முடிவு இல்லாம இருக்கிற ஒண்ணா உங்களால கற்பனை பண்ண முடியுமா? அது ஒன்று போயிட்டே இருக்கு. நீங்க நம்ம அண்ட சராசரங்களாம் அப்படியே பிரயாணத்துல போயிட்டே இருக்கு, எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருந்தீங்கன்னா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அந்த ஆகாயம்ங்கிறது, அந்த ஆகாயத்துல நாம வசிச்சுட்டு இருக்கோம். ஆகாயங்கிறது சர்வசாதாரணமாவும் இருக்கு, பிரம்மாண்டமாவும் இருக்கு. இப்ப இதே மாதிரிதான் என்னன்னு சொன்னா, இந்த ஞானம் லிபரேஷனுங்கிறதெல்லாம் வந்து சர்வசாதாரணமாவும் இருக்கு, பிரம்மாண்டமாவும் இருக்கு. இப்ப உண்மையிலே அது என்ன? ஏன்னா நம்ம வந்து எங்கேயோ போய் நம்ம ஒரு எம்ஏமலையில் போய் எவரெஸ்ட் சிகரத்தில் போய் குதிக்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். உண்மையிலே அந்த பிரம்மாண்டமான விஷயம் நம்மகிட்ட இருந்து எப்படி தான் ஆரம்பிக்குது? இப்போ நமக்கு வந்து காலையில் எழும்புனிலிருந்து ஒரே பிரச்சனை, வீட்டிலையும் பிரச்சனை, வெளியே போனால் ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, தெருவில் போனால் தெருவிலையும் பிரச்சனை. ஆனால் மனசில் மட்டும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நிம்மதியாக இருக்கும், அமைதியாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து சந்திக்கிறதெல்லாம் பிரச்சனை தான். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரே பிரச்சனைகளை சந்திக்கிறோம், ஒரே டென்ஷன், ஒரே எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், நல்ல சூழ்நிலை அமையலை, எல்லாருமே நமக்கு எதிர்ப்பாகவே இருக்கிறாங்க, பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் மனசு வந்து அமைதியாக இருக்கும், மனசு சந்தோஷமாக இருக்கு. இது ஒரு நிலை. இன்னொரு நிலை என்னன்னு சொல்லி சொன்னால், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு, வீட்டிலையும் நல்ல சூழ்நிலைகள், ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸும் ரொம்ப அருமையாக இருக்குது, காமாக இருக்குது, தெருவில் போனால் தெருவும் காமாக இருக்குது. ஆனால் மனசு டென்ஷனாக இருக்குது, ஒரே பிரச்சனை, மனசு வந்து நிம்மதியே இல்லை. இப்போ இதை நமக்கு எதை விரும்புவோம்? இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை விரும்புவோம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை விரும்புவோமா, செகண்ட் ஆப்ஷனை விரும்புவோம்? அப்போ என்னென்னா, மனசு வந்து நிம்மதியாக இருக்கணும்ங்கிறதான் மெயின். பிரச்சனையை பற்றி உங்களுக்கு அப்போ என்னன்னா, புறத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, மனசு நிம்மதியாக இருந்தால் ஓகே. அப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ வாழ்க்கையில் என்னென்னு சொல்லிக்கன்னா, எல்லாருமே இந்த மனதினுடைய நிம்மதிக்காக தான் எல்லாமே பண்ணிட்டோம். புறங்கிறது எப்படி வேணாலும் இருந்து, அதில் எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் அது பிரச்சனை வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் அந்த பிரச்சனையை நாம் எப்படி எடுத்துக்கிடுறோங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இதனால என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம வாழ்க்கையை வந்து நம்முடைய மனசை தான் மையமாக வச்சு, நம்முடைய நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால், என்னுடைய மனசை மையமாக வச்சு தான் அந்த வாழ்க்கையை நடந்துட்டு. அப்போ அந்த மனசை வந்து நாம் எப்படி வச்சுக்கிடணும்? இந்த மனசுன்னா என்ன, மனசில் என்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை நாம் தீர்வு காணணுங்கிறது தான் எல்லாருடைய ஒரு உண்மையான தேடுதல், உண்மையான அவசியமான ஒரு ஒன்று. இப்போ இது வந்து ஆன்மீக பரிபாஷையில் இதை வந்து ஞானம்னு சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதுக்கு பேர் ஞானம்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு சராசரி மனிதனுடைய பார்வையில், சராசரி மனிதனுடைய லாங்குவேஜில், நம்ம மனசை தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான், மனசை புரிஞ்சுக்கிட்டு. மனசை புரிஞ்சுக்கிட்டாலும் ஒன்று தான், நீங்கள் ஞானம் அடைஞ்சாலும் ஒன்று தான். இதுக்கு வந்து நம்ம ஆன்மீக பரிபாஷைக்கு எடுத்துட்டாலும் சரி, ஒரு சராசரியான ஒரு மனிதனுடைய பரிபாஷையில் எடுத்துட்டாலும் சரி, நம்முடைய மனசை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். மனசுன்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய மனதில் என்னன்னு, ஒரு நம்மளை அறியாமலே ஒரு எண்ணம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய எமோஷன்ஸு, உணர்ச்சிகள் எல்லாமே வந்தால் அப்படியே உள்ள அடுக்கடுக்க அப்படியே தங்கியிருக்குங்கிற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், லைஃப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், வாழ்க்கை முழுசும் எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரே கவலையாக இருக்குது, இந்த கவலை என்னை விட்டு போகவே மாட்டேங்குது, ஒரே பயமாக இருக்குது, இந்த பயம் என்னை விட்டு போகவே மாட்டேங்குது. இப்படி எல்லாருமே நிறைய பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அப்போ உண்மையிலே அப்போ அது வந்து ரொம்ப நேரம் நமக்கு நீடிச்சிருக்குதா? பயம், வருத்தம், கோபம், இதெல்லாம் எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? ஒருத்தருக்கு ஏற்படுது, ஒரு எமோஷன் ஏற்படுது, ஒரு பயம் ஏற்படுது, வருத்தம் ஏற்படுது.
இது நம்மகிட்ட வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? ஒரு எமோஷன் வருது, வந்துட்டு நம்மளை விட்டு போகுது, அது வந்துட்டு நம்மளை விட்டு போகிறதுக்கு இடையில எவ்வளோ டியூரேஷன்? இன்னும் சிலவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷமாகவே வருத்தப்பட்டுகிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்கில் பயப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு கவலையினுடைய ஆயுள், வருத்தத்தினுடைய ஆயுள், பயத்தினுடைய ஆயுள் வந்து ஒரு வருஷமா, அல்லது மாத கணக்கில் இருக்குமா, அல்லது மணிக்கணக்கில், நாள் கணக்கில் இருக்குமா? இப்போ இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா, ஞானிகள்கிட்ட போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, விஞ்ஞானிகளே இதெல்லாம் கணக்கு போட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு எமோஷனுடைய ஆயுள் எவ்வளோ நேரம்னு சொல்லி இப்போ ஒரு வினாடினா எல்லாருக்குமே தெரியும். ஒரு இப்படி சொடக்கு போடுற நேரம் தான் ஒரு வினாடி. இந்த சொடக்கு போடுற வினாடியை நீங்கள் 60 பங்காக வச்சிங்கன்னா ஒரு பங்குக்கு எவ்வளோ நேரம் வரும்? அவ்வளோ நேரம் தான் ஒரு எமோஷனுடைய ஆயுளை, எவ்வளோ நேரம் தான் ஒரு வினாடியினுடைய 60 ஒரு பங்கு நேரம் தான். நமக்கு வரக்கூடிய எமோஷன் எல்லாமே ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி வெடித்து சிதறி அப்படி மறைஞ்சி போயிட்டே இருக்கும். நமக்கு அங்கே ஒன்றும் அது போகும்போது மறையும் போது தான் நமக்கு அது வந்ததே தெரியுது, அதுக்கு பிறகு அங்கே கிடையாது. ஆனால் என்ன பண்ணிடுறான்னு சொல்லி சொன்னால், அது ஏதோ ஒன்று பண்ணி அதோட போராடி அதை ரினியூவல் பண்ணி விட்டுறோம். உண்மையிலே எமோஷனுங்கிறது வந்துட்டு போகக்கூடிய ஒரு அம்சமாக தான் இருக்கு. இப்போ நம்ம அறிவு தான் என்னன்னு ஒரு பிரதானமான ரோலில் நமக்கு இருக்கு. இந்த அறிவினுடைய பிரதானமான ரோல் என்னன்னு சொல்லிச்சுனா, நமக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத காட்டுறது தான் நம்முடைய அறிவு. நம்ம பாட்டு மனம் போன போக்கில் நம்ம போக முடியாது. அப்போ நமக்கு வந்து வழிகாட்டுறதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தணும். அப்போ இந்த அறிவு என்ன பண்ணதுன்னு சொல்லிச்சோம்னா, நம்முடைய மனசை சரி பண்ணுற பொறுப்பையும் அது எடுத்து. அப்போ அந்த அறிவுக்கு எங்கே வேலை இல்லைன்னுட்டு ஒரு இடம் இருக்குது. அது அந்த அறிவுக்குள்ளேயே நம்ம மனசை பொறுத்தளவில் அறிவுக்கு வேலையே கிடையாது. ஆனால் அதை வந்து அது தெரியாததுனால என்ன பண்ணுங்கன்னா, அங்கேயும் ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு அந்த அறிவை சரி, நம்முடைய மனதை சரி பண்ணணும்னு சொல்லி இது பண்ணுறதுனால அந்த மனசில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் பூதாகரமாகிடுது. அப்போ உண்மையில் அங்கே மனசு வந்து அது ஸ்தானாவை தனித்தனி சரி பண்ணிக்கிடும். அதில் நம்ம ஒன்றும் பண்ண தேவையே இல்லை, அதுவே செட்டில் ஆகிடும், தனியாகவே சரியாகிடும். ஆனால் நம்ம அறிவு என்ன பண்ணுதுன்னா, ஒரு டெஃபினிட்டான ஒரு ஸ்டாண்டை எதிர்பார்க்குது. இது இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு டெஃபினிட்டான ஒரு ஸ்டாண்டை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போராட்டத்தை இறங்காகும். இப்போ அந்த அறிவுக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால், நம்ம செய்ய வேண்டிய எத்தனை வேலைகள் இருக்குது, அத்தனை வேலைக்கும் அறிவை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த மனசு சரி பண்ணுற ஒரே ஒரு வேலைக்கு மட்டும் அறிவுக்கு வேலையே கிடையாது. இப்போ இதை நம்ம தான் வந்துன்னுச்சோம்னா, சொல்ல போனால் அறிவுக்கு வந்து எங்கே வேலையே கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ஞானம்னே நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம மனசை பொறுத்தளவில், மன இயக்கத்தை பொறுத்தளவில் அறிவுக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல வந்து நம்ம மனசு வந்து சுதந்திரமாயிடும். அப்போ சுதந்திரம் ஆகும் பொழுது அந்த மனதினுடைய இயக்கமே வேற ஒரு பரிமாணத்தில் போயிடும். இப்போ இது வந்து நம்ம வந்து அண்டதுனா அதே நேரத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நம்ம அறிவுக்கு அறிவை வச்சு தான் புரிஞ்சிட வேண்டியிருக்கு. அறிவுக்கு எங்கே வேலை இருக்குது, அறிவுக்கு எங்கே வேலை இல்லைங்கிறத புரிஞ்சிட வேண்டியிருக்கு. இப்போ உதாரணமாக நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்குது, ஆஃபீஸில் வேலை இருக்குது, வீட்டில் வேலை இருக்குது, ஒரு ப்ரோக்ராம் நட வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த ப்ரோக்ராமில் நிறைய வேலைகள் இருக்குது. இதையுமே இது எல்லாமே வந்து நம்ம மனம் போன போக்கில் செய்ய முடியாது. அப்போ நம்ம அறிவு காட்டுற வழியில் தான் இது இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இப்படி பிளான் பண்ணணும், இந்த மாதிரி செயல்படுத்தணும், இப்படி சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டல் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு நம்ம அறிவை பயன்படுத்தி தான் ஆகும். ஆனால் அதே நேரத்தில் இந்த மனதினுடைய இயக்கம்னு சொல்லி ஒரு இயக்கம் இருந்துட்டு, அது வந்து இயற்கையாகவே இருக்குது, நம்ம கையில் இல்லை, அது அதுவாக இயங்கிடு. அந்த அதுவாக இயங்குகிற இயக்கத்தில் வந்து நம்ம அறிவுக்கு வேலை இல்லைங்கிறத கண்டுபிடிச்சு. அப்போ இது வந்து அகத்தை பொறுத்தளவில், நம் மனோ இயக்கத்தை பொறுத்தளவில் நமக்கு அறிவுக்கு வேலையே கிடையாதுன்னு சொல்லி விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், நம்ம மனோ இயக்கங்கிறது ஃப்ரீயாக அதுவாக சுதந்திரமாக இயங்க ஆரம்பிச்சு. அப்போ அதுவாக சுதந்திரமாக இயங்குகிற ஒரு மனசில் வந்து எந்த பிரச்சனையிலுமே தங்காது. பிரச்சனைகள் வரும், ஆனால் தங்காது, எல்லாமே வந்து அது பார்த்துக்கு போயிட்டே இருக்கும். இப்போ அந்த நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்படி தானாகவே மனசு சுதந்திரமாக இயங்குகிற நிலையை வந்து லிபரேஷன் அல்லது முக்தி மோட்சம்னு சொல்லி நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது. நமக்கு அங்கே ஒரு வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிடுற நிலையை, ஒரு முடிவெடுக்கிற நிலையை வந்து ஞானம்னு சொல்லுது. ஆனால் என்னன்னு சொல்லிச்சோம்னா, நடைமுறை வழக்கத்தில் என்னன்னு சொன்னால், அதுக்கு ஒரு நிறைய பேர்கள்லாம் கொடுத்து ஒரு பிரம்மாண்டமாக்கி
அதனுடைய சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட், அதனுடைய விஞ்ஞான உண்மையை புரிய முடியாமல் போனதுனால அது எல்லாருக்கும் சேராமல் இருக்கும். மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னால், இது எல்லாருக்கும் சேர்ந்த ஒன்று. இப்போ நம்முடைய மனோ இயக்கத்தை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். நம்முடைய மனசு எப்படி இயங்குதுங்கிறது நமக்கு தெரியத்தான் செய்யும். அப்போ உண்மையிலே நம்முடைய கவனம் வந்து நம்முடைய மனசில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய இயக்கத்தை நம்ம சீக்கிரமே கண்டுபிடிச்சிடுவோம். அப்போ தேவையில்லாதபடி நம்ம நிறைய பிரம்மாண்டமான பெயர்களெல்லாம் வச்சுக்கிடும் பொழுது, அந்த பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறது, பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம எதையோ அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு இதனால கொஞ்சம் அதிகமான பிரச்சனைகள் அங்கே க்ரியேட் பண்ண வேண்டியாயிருது. ஒரு நம்ம தெரிய வேண்டியதையும் தெரியவிடாதபடி நம்ம இழக்க வேண்டியது வந்தது. அப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால், புறத்துக்கு ஒரு அம்சம், அகத்துக்கு ஒரு அம்சம்ங்கிற மாதிரி நமக்கு வந்து நம்முடைய மனோ இயக்கம்ங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ இந்த மனசை வச்சு தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் அந்த மனசை வச்சே மனசுக்குள்ளே நம்ம எதையுமே சரி பண்ண வேண்டியிருந்தேன். இந்த மனசை வச்சு நம்ம செய்ய வேண்டிய வேலைகளுக்கு மட்டும் மனசை பயன்படுத்திடலாம். மனசை வச்சு மனசையும் சரி பண்ணுற வேலையில் மட்டும் மனசை பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா, உண்மையிலேயே நம்மளை பற்றிய ஒரு சரியான அறிவு நமக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது அந்த வாழ்க்கையினுடைய அம்சமே, நம்முடைய செயல்களுடைய அம்சமே வேற ஒரு பரிமாணத்துக்கே போயிடும். இப்போ சொல்லப்போனால் நீங்கள் சொன்னால், ஒரு பெர்ஃபெக்டாக வாழ்கிறதுனா என்னங்கிறத கற்றுக்கிடுறதும் நீங்கள் ஞானம் அடைகிறதும் ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு சராசரி மனிதன் வந்து சரியான வாழ்க்கையை வாழ்கிறதும் ஒன்று தான், ஞானி ஆகிறதும் ஒன்று தான். ஞானி ஆகிறதுங்கிறதுனால ஏதோ ஒருத்தர் வந்து உலகத்தெல்லாம் திறந்து எம்எம்எல்ஏல உட்காந்து ஞானம் அடைகிறதுங்கிறது இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஞானம் அடைஞ்சு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் எதிர்கொள்கிறதுங்கிறது தான் உண்மையிலேயே ஞானம் அடைகிறது, உண்மையான லிபரேஷன் அடைகிறது.